7:05 வருது சோ இன்னிக்கான டாபிக் வந்து ஞான புரிதலை அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதுதான் இது ரிலேட்டடா ஒரு சின்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த பிரசன்டேஷனை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம क्वेश्चन ஆன்சர்ஸ் ஓபன் பண்ணலாம் சோ லெட் நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பாபுலன் சார் என்னோட ஸ்கிரீன் தெரியதா தெரியுது ஓகே சோ இன்னைக்கு வந்திருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்ல வந்துட்டு எத்தனை பேர் ரீசெண்டா பிரபாகம் ஜாயின் பண்ணிருக்கீங்க எத்தனை பேர் ரெகுலர் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு நமக்கு தெரியல இருந்தாலுமே ஒரு நட்ஷெல்ல நம்ம கான்செப்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எடுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா அதனால தான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஞான புரிதலை அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது டிஸ்கஷன்ல முக்கியமா நமக்கு ஞானம்னா என்னங்கிற கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்மளால ப்ரொசீட் பண்ணவே முடியாது ஞானம்னா ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு சராசரி மனிதனுடைய நினைப்பு ஆனா அது ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது உள்ளதை உள்ளவாறே புரிந்து கொள்வதுதான் ஞானம் நம்ம பாதி நேரம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தமான விஷயங்களை நம்மளோட கற்பனைகளால அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணிக்கிறோம் ஒரு நிமிஷம் சோ நம்மளுடைய கற்பிதங்கள் கற்பனைகள் இல்ல இமேஜினேஷனை தான் நம்ம வந்து மாயை அப்படின்னு சொல்றோம் அந்த கற்பனைகள் நம்மளுக்கு அத்தியாவசியம் தான் தேவைதான் ஆனா அது தேவையான இடங்கள்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரங்கள்ல யதார்த்தமான உலகை நமது அறிவின் குறுக்கீடு இல்லாமல் அதை உள்ளதை உள்ளவாறு நம்ம நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம்னா அதுவே வந்துட்டு ஞானம் இது வெறும் ஒரு மனதோட ஒரு தெளிவடைந்த ஒரு நிலைதான் அறிவோட குறுக்கீடு இல்லாமல் தேவைப்படும் இடத்தை மட்டும் அதை உபயோகிப்பதுதான் ஞானம் இப்போ நம்ம கிட்ட எவ்வளவோ டிவைசஸ் இருக்கு செல்போன் இருக்கு லேப்டாப் இருக்கு டிவி இருக்கு ஆனா நம்ம அதை எப்பவுமே எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் அதுக்கு நம்ம அடிக்ட் ஆற மாதிரி தான் அந்த மாதிரி அறிவு நம்மளுக்கு இருக்கு ஆனா அது எங்க எப்போ எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம யூஸ் பண்றதான் பண்ற அந்த தெளிவு எதை எப்போ எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு தான் ஞானம் சோ இந்த பிக்சர்ல நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரியாலிட்டி நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ற ரியாலிட்டிக்கும் நம்மளோட இமேஜினேஷனுக்கும் ஒரு ரைட் பேலன்ஸ் இருக்கணும்ங்கிறத தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண வரேன் பாதி நேரத்துல என்ன ஆறுதுன்னா ரியாலிட்டி வந்து சின்னதா இருக்கிற பட்சத்துல நம்மளோட இமேஜினேஷன் அதை வந்து பூதாகாரமா அதை வந்து மேக்னிஃபை பண்ணி விட்டுடுது அதுவே நம்மளோட பாதி கோபத்துக்கும் பயத்துக்கும் காரணமாயிடுது ஓகே இப்போ பிரச்சனைகள் எல்லாம் மனதில் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நம்மளோட மனதுடைய வடிவமைப்பு அதோடைய அது எப்படி கட்டமைச்சிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அத்தியாவசியமாகிறது இப்ப மனம் வந்து ப்ராடா வந்துட்டு 4 செக்ஷன்ஸ்ல நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு இப்ப மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய புலன்களுடைய உதவி கொண்டு புற உலகை அக உலகத்தில் பிரதிபலித்து காட்டுது இத வந்து நம்ம புத்தி வந்து அது அதுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தன்னுடைய அறிவு கொண்டு மேலும் ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நினைவு குறிப்புகள் இருக்கு இல்லையா அதாவது நம்மளுடைய பாஸ்ட் மெமரி அங்க நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சுட்டு அதை ஆராய்ச்சி செஞ்சு அந்த விருப்பு வெறுப்புகளையும் கன்சிடர் பண்ணி அது சிந்திக்குது இது வந்து புத்தி சித்தம்ங்கிறது இட்ஸ் ஆர் வில் லைக் யூனோ நம்மளுடைய மனக்கொள்கை அகங்காரம்ங்கிறது ஒரு ஒரு அனுபவத்தையும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சேர்ந்தே வருது அது இல்லாம எந்த ஒரு எண்ணமும் வர்றது கிடையாது சோ அதுதான் சென்டர் ஆர் த கோர்
நம்மளுடைய எல்லா தாட்டோட சென்டரே வந்து அகங்காரம் தான். ஆனா இந்த இன்னைக்கான டிஸ்கஷன்ல நம்ம மெயினா டிஸ்கஷனுக்கு கன்சிடர் பண்ண போறது நம்ம மனதை பத்தியும் புத்தி பத்தியும் தான். ஏன்னா நம்மளோட பிரச்சனை வந்து அங்கதான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இப்ப மனது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெளி உலக உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு கார் இண்டிகேட்டர் வந்துட்டு எப்படி நமக்கு வெளியில இருக்கிறத உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குதோ அந்த மாதிரி வெளியில இருக்கிறத உள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. ஆனா ப்ராப்ளம் எங்கன்னா ப்ராப்ளம் வந்துட்டு நம்மளோட அறிவுல தான் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, மனதோட இயல்பு எப்படி இருக்குன்னா அது அங்க வர்ற உதிக்கிற எண்ணங்கள் வெளியில எப்படி இப்போ கண்ணாடியில வந்துட்டு வெளியில இருக்கிறத அப்படியே கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி மனதுல வந்துட்டு புற உலகத்துல நடக்கிறது மற்றும் அக அகத்தில் தோன்றுவது எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டேனியஸா வந்து வந்து போகுது. அதுல வந்துட்டு இதுதான் எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நம்ம தூங்க போறோம், இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தாட்டுமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு நம்ம அறிவு ஆசைப்பட்டாலுமே அதால அது அங்க அது சொல்றது வந்து மனதால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதோட லிமிட்ஸ் வந்துட்டு அக அகத்துல மனத்துல அறிவுடைய செயல்பாடு கிடையாது. இதே வந்துட்டு ஒரு நாள் முழுவதும் எனக்கு வந்து சந்தோஷமான நினைவுகள் மட்டும்தான் இருக்கணும், துக்ககரமான கோபமான எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கறது அறிவுடைய ஆசை. ஆனால் ரியாலிட்டியில அப்படி இருக்கா? நம்மளுக்கு அப்படி வர்றது கிடையாது. ஏன் இந்த அறிவால இந்த மனது தான் நினைப்பதை மனதில் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கறத பாக்குறேன். இது ஏன் மெயினா அப்படி ஆகுதுன்னா நம்மளோட அறிவு வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது. ஏன் நம்மளுடைய அறிவு ஒரு எல்லைக்குட்பட்டது ஆர் நம்ம புத்தி ஏன் ஒரு எல்லைக்குட்பட்டது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு அனுபவம் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மளோட மெமரியில வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்றோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அந்த விருப்பு வெறுப்பு நம்மளோட அனுபவங்கள் வந்துட்டு நம்ம மெமரியில ஒரு நினைவலைகளா போய் பதிவடையுது. இந்த புத்தி எப்படி செயல்படுதுன்னா அந்த ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவமும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டு வச்சுதான் அது வந்து முடிவு எடுக்குது. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய அனுபவங்கள் மற்றும் நம்முடைய நினைவுகள் ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடங்கியவை, ஒரு குறுகியவை. இப்போ நம்மளோட புத்தி அது மேல அதை யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்றதுனால நம்மளோட அறிவும் என்ன ஆகுதுன்னா அது சிற்றறிவாயிடுது. இப்போ இந்த அறிவை வச்சு நம்ம புற விஷயங்களை கையாளும் போது அவ்வளவு பெரிய பிரச்சனை வர மாட்டேங்குது. ஆனா அறிவு வந்து அதோட நேச்சரை வந்து அப்படியே இன்டர்னல் மைண்டோட நேச்சரையும் ஒரு கண்ட்ரோல்ல ஒரு செட்டப்ல வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் எல்லா ப்ராப்ளமுமே வருது. ஸோ இது மனது அறிவுடைய ஒரு புரிதல், அறிவு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷனோட எண்ட் ரிசல்ட் நாங்க என்ன எதிர்பார்க்கோம்னா நம்மளோட அறிவு தன்னுடைய எல்லையை புரிந்து கொண்டு எங்க அது ஆப்ரேட் பண்ணணுமோ அங்க ஆப்ரேட் பண்ணணும், எங்க ஆப்ரேட் பண்ண தேவையில்லையோ அங்க பண்ண தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் நாங்க ஞானம் அப்படின்னு இந்த எண்ட் ஆஃப் த டிஸ்கஷன்ல நாங்க சொல்ல வரோம். இதுல வந்துட்டு என்ன என்ன ஆகுதுன்னா ரியல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பீப்புள் குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் இஷ்யூஸ், குழந்தைங்களை வளர்க்கறதுல இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒர்க்ல வந்து ஸ்ட்ரெஸ், நம்மளோட வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெல்த் டேக்கிங் கேர் ஆஃப் ஆர் ஹெல்த், அதுங்க வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அடிக்ஷன்ஸ் எப்படி ஓவர் கம் பண்றது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் டிப்ரெஷன் அண்ட் ஃபைனலி அலாமிங் ரேட் ஆஃப் சூசைடல் கேசஸ் அது ரிப்போர்ட் ஆகுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃபைனலா எங்க முடியுதுன்னா ஒரு சின்ன அறிவு தன் எல்லையே உணரும் அந்த ஒரு இடத்துலயே வந்துட்டு முடிஞ்சிடுது. ப்ராப்ளம் பாதி நேரம் என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் வந்துட்டு சின்னதா இருக்கும் போது
அந்த ப்ராப்ளமால நம்ம சஃபர் ஆறத விட அந்த ப்ராப்ளம் பத்தி நம்ம இமேஜின் பண்றது வந்துட்டு இட்ஸ் மேக்னிஃபைங் த ப்ராப்ளம் 1000 டைம்ஸ் ஆர் ஈவன் மோர். அதனாலயே நம்ம வந்துட்டு ரியாலிட்டியை வந்துட்டு எப்படி யதார்த்தமா ஹேண்டில் பண்ணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம நம்மளையும் காம்ப்ளிகேட் பண்ணி மத்தவங்களையும் காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம சஃபர் பண்றோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் என்னன்னா தி ஆர் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். இது எந்த இதுல ப்ரொவைட் பண்றோம்னா தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட்ல நாங்க ப்ரொவைட் பண்றோம். இப்போ வந்துட்டு தாட் அண்ட் திங்கிங் மோஸ்ட்லி இந்த குரூப்ல நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சிங்கிள் எண்ணம் வெளி உலகத்துல இருக்கிறது இல்லைன்னா நம்மள அகத்திலேயே தோன்ற ஒரு சிங்கிள் தாட் ஒரு சிங்கிள் எண்ணம் வந்து தாட். ஆனா அந்த தாட்டை வந்து நம்ம வந்துட்டு இயக்கும் பொழுது அதை அசை போடும் பொழுது அதை தொடர்ந்து எண்ணும் பொழுது அது வந்து திங்கிங் ஆகுது. இப்போ பிரச்சனை எங்கன்னா ஒரு தாட் அது எவ்வளவு மோசமான தாட்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பயம் தரக்கூடிய தாட்டா இருந்தாலும் சரி எவ்வளோ கொடூரமான எண்ணமா இருந்தாலும் சரி ஆனா அது வெறும் ஒரு இன்ஸ்டண்டா வந்துட்டு போற இடத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்கன்னா அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுதுதான் அதோட பிரச்சனை வந்துட்டு மல்டிஃபோல்ட்ஸ் ஆகுது. இதுக்கு நான் ரெகுலரா கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு கேண்டில் லைட் மேல நம்ம கைய வைக்கும்போது ஒரு செகண்டுக்கு நம்ம வைக்கிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஆகுறது கிடையாது. இப்போ அதே தொடர்ந்து நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கை சுட்டு போகுது. இப்போ நம்ம கோயிலெல்லாம் அந்த காலத்துலலாம் அந்த பூ மிதிப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு ஃபயர் கோல் ஃபயர் மேல நடந்து போகும்போது ஒன்றும் ஆயிடுறது கிடையாது. ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் கூட கிடையாது உள்ள வந்து வெளியில போயிடுறோம். ஆனா அந்த ஆள் அங்கேயே அதன் மேலேயே நிக்க சொல்லுங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் செகண்ட் அவங்களோட கால் சுட்டு பொசுங்கிரும் அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் ஆகும் அது சரியா இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆனா வெளியில நடக்கிறத நம்ம கண் கொண்டு பார்க்க முடியுது. ஆனா இதே ப்ராப்ளம் தான் நம்ம அகத்திலயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு நம்ம திங்கிங்னால நம்ம எப்படி நம்மள டேமேஜ் பண்ணிக்கிறோம் நம்மளோட டைம் நம்மளோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு நம்ம வந்து எனர்ஜிய நம்மளோட டைமையும் எனர்ஜியையும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியும் எவ்வளவு நம்ம வந்துட்டு சேவ் பண்ணலாம் இதனால அப்படிங்கறத ஜஸ்ட் திங்கிங்க வந்து தேவையில்லாத இடங்கள்ல எப்படி ஒரு தாட் வந்து காஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் விட அந்த தாட் மேல ஏறி உட்கார்ந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி நம்ம சவாரி செய்யும் பொழுது ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ தூரம் வந்துட்டு க்ளோ அப் ஆகுது இதனால நம்மளுடைய நேர விரைவு நம்மளுடைய எனர்ஜி எவ்வளோ நம்ம இதுக்கு விலையா கொடுக்குறோம் அப்படிங்கறத டெபிக்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன போட்டோ தான் இது போட்டிருக்கோம். இதுக்கான வழி என்ன எப்போ நம்மளுக்கு நம்ம தெரியாம நம்ம வந்து தாட்ல இருந்து திங்கிங் போயிட்டோம். இப்போ திங்கிங் போகும்போது நம்ம வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல அந்த தி பெயின் வில் பிரிங் அஸ் டு அட்டென்ஷன் ஓ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு ஒரு அலர்ட் வரும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு டைரக்ஷன் சைன் போர்ட் மாதிரி இது இப்போ நான் இவ்வளோ யோசிச்சிருக்கேனே இது வந்துட்டு என்னோட அகத்தை நிர்மாணம் செய்யறதுக்கா இல்லை புற உலக நிர்மாணம் செய்யறதுக்கா இதனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா இல்லை இது 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 இதில் நான் ஆக்ஷன்ல ஈடுபடுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு ஒரு 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 சைன் போர்டை ஞாபகத்தில் வச்சுட்டு தேவையானா அதை அப்படியே கண்டினியூ பண்றது. தேவையில்லாத இடங்கள்ல ஒரு நிமிஷம் தேவையில்லாத இடத்துல அதை வந்துட்டு அந்த திங்கிங்க வந்துட்டு கட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல வர்ற எவ்வளவு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் ப்ராப்ளம் எந்த வேணா இருக்கலாம் ஆனா சொல்யூஷன் இது ஒண்ணுதான். ஓகே நம்ம ரொம்ப நேரம் ஒரு ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கும் பொழுது இது இது ஒரு கான்சியஸா நம்ம எப்போ நம்மளுக்கு கான்சியஸ்னஸ் வருதோ எப்போ நம்ம அலர்ட் ஆறுமோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அகம் ரிலேட்டடா புறம் ரிலேட்டடா இதை கண்டினியூ பண்ணலாமா இது வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட் வச்சுட்டு தேவையான கண்டினியூ பண்றது தேவையில்லை இல்லைன்னா ஜஸ்ட் கட் இட் அவுட். இது பண்ணும்போது
स्पिरिचुअल वर्ल्ड சரணாகதி அக்செப்டன்ஸ் சரண்டர்னு சொல்றாங்க இல்ல அது எல்லாமே இது 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 ஆக்சுவலா பார்த்தா இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கா இது வந்துட்டு ஜஸ்ட் மனதோடைய ஒரு ஃபங்க்ஷனிங் மனது இப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிறது எப்படி நம்ம வந்து கிராவிட்டி இப்படி தான் வர்க் ஆகுது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்ல நம்ம மேத்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி வேற சயின்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி the science of how the mind works ங்கறத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படினா ஓகே அறிவு இப்படி தான் செயல்படுது அதோட எல்லை இவ்ளோதான் அறிவு எங்க வேலை பண்ணணுமோ அங்க வந்துட்டு அது வேலை பண்ணணும் தேவையில்லாத இடங்கள்ல அறிவு இன்வால்வ் ஆகும் பொழுது அதோட அது வந்து ஒரு முடிவில்ல போராட்டமா ஆயிட்டு அது நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெரிதுபடுத்துற மாதிரி ஆயிடுது அப்படிங்கறத புரிஞ்சிக்கிற மாத்திரத்துல நம்ம எந்த இடத்துல அறிவு தன்னுடைய இயலாமையை விட்டு புரிந்து கொண்டு இப்போ நீங்க இத்தனை பேர் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்கள பாதி பேர் இந்த புரிதல் ஆல்ரெடி வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி ரெகுலரா வர்றவங்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் ஃபார் யார் இன்னும் யாருக்கு இன்னும் ஞான தேடுதல் இருக்கோ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் தன்னுடைய அறிவோட எல்லையை உணர்ந்து ஓகே நான் இவ்வளவு நாள் போராடி இருக்கேன் இன்னமும் நான் இதுல போராடி எவ்வளவு போராடினாலும் எனக்கு இதோட டிசைனே இப்படிதான் அறிவால மனதை ஒரு ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது அப்படிங்கறத எப்போ அது புரிஞ்சு தன்னுடைய இயலாமையை விட்டு அது சரண்டர் பண்ணுதோ அந்த இடத்துல வந்துட்டு ஞானம் பிறக்குது ஓகே இது புரிஞ்சுக்கிற மாத்திரத்துல இது ஞானம்னு சொல்றோம் இத வந்து நம்ம ரிலீஜியஸ் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு கடவுள் பேர் சொல்லி எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாரத வேற கடவுள் மேலயோ இல்ல வேற எங்கேயோ போடுறதோ இல்ல சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்றதும் எல்லாமே அல்டிமேட்டா சொல்ல வர்றது என்னன்னா நம்மளோட அறிவுடைய எல்லையை புரிந்து கொண்டு தேவைக்கேற்றாற் போல் அதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம சொல்ல வரும் இப்போ இது ஒன்ஸ் இத இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்ப வந்துட்டு அறிவு வந்துட்டு அறிவோட எல்லை இவ்வளவுதான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இதை நம்ம லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் இப்போ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளவு ப்ளோ அவுட் இருக்கு ப்ளோ அவுட் ஆகுது ஆனா இப்போ ஒன்ஸ் இதை புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப்ல எப்படி இருக்கும் சிச்சுவேஷன் அப்படின்னா பிரச்சனைகள் பிரச்சனைகளாகவே இருக்கும் பிரச்சனைகள் பெரிதுபடுத்தப்படாது இப்போ பிரச்சனைகள் பிரச்சனைகளாவே இருக்கிற பட்சத்துல அது அது ப்ளோ அவுட் பண்ணாம இருக்கிற நேரத்துல அது இன்னுமே பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அது ரிலேட்டடான பெரிய ஆன்சியஸ் ஃபீலிங் ஆங்கிரி ஃபீலிங் ஆர் வருத்தமான ஃபீலிங் இருந்தாலுமே அந்த ஃபீலிங் ஒரு ஓரமா இருக்கும் ஓகே இதுல நம்ம என்ன பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஆக்ஷன்ல மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும் அதனால அதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் நம்மளோட டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் பெட்டரா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது அதனால மனது வந்துட்டு ஒரு விடுதலை ஸ்டேட் அது வந்து மனது வந்து அறிவின் பிடியில இல்லாம தான் ஃப்ரீயா இயங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் டயசிஸ்ல சொல்ற ஹையஸ்டான விடுதலை அப்படின்னு சொல்றது இந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு உணர்தல் அறிவு தன்னைத்தானே உணரும் இந்த இந்த சிற்றறிவு தன்னை பற்றியும் தன்னுடைய இயக்கத்தை பற்றியும் புரிந்து கொள்ளும் ஒரு நிலையில்தான் ஒரு விடுதலை அப்படின்னு வருது சோ நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாமே இருந்தாலுமே அது வந்துட்டு நம்மள பெரிதா பாதிப்பு அடைய செய்யாது இப்போ இந்த பட்சத்துல இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்ளம்ஸுமே அதோட சிவியாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்போ அதோட சிவியாரிட்டி கம்மி ஆகுது அப்படின்னாலேயே அதோட பாதிப்புகளும் ப்ரொபோர்ஷனேட்டா கம்மியாகும் ஸோ நம்மளோட நார்மல் டியூட்டியை வந்து நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறத விட ஃபார் பெட்டரா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க நான் ஜஸ்ட் ஒரு நட்சல்ல நான் இது மாதிரி போட்டிருக்கேன்
இதோட என்னோட பிரசன்டேஷன் நான் முடிச்சுக்கிறேன் சோ பப்லர் சார் வாஸ் வெரி ஏபிள் டு சீ பிரசன்டேஷன் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் உங்களால வீடியோ வீடியோ அண்ட் மை ஸ்கிரீன் ஷேர் தெரிஞ்சதா பப்லர் சார் நல்லா தெரிஞ்சது ஃபேஸ்புக்ல கூட நல்லா வந்திருக்கு பீப்பிள் ஆர் வேவிங் இட் ஓகே ஃபைன் சோ நவ ஐ ஜஸ்ட் கம் அவுட் பை சோ நவ புரோகிரம் முடிஞ்ச பிறகு தென் ஐ வில் கிவ் சம் மோர் ஐடியாஸ் ஃபார் யூ நவ Okay. No, you can go ahead. It's nice. Okay. So, ippo vandittu questions irukkuravanga hand raise pannunga. Yeah, Sundaramurthy sir. Sundaramurthy sir, kekuda? Good evening, ma'am. Good evening, sir. இப்போ வந்து அகத்துல எந்த வேலையும் இல்லைன்றது ஓகே மேம் மனதுல வந்து அறிவு வந்து மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது ஓகே இப்போ நம்ம புறத்துல வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு வெற்றிகரமா ஒரு பாசிட்டிவா ஒரு இது நம்ம செயல்படுத்தணும்னா அது ஏதாவது மெத்தட் எதுனா இருக்குங்களா மேம் உங்களுக்கு நான் ஒரு 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 இதுவே புறத்துல வந்துட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க புறத்துல வந்துட்டு எல்லா ரூல்ஸுமே அப்ளை ஆகும் ஓகே புறத்துல நம்ம எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தேவையான விதிமுறைகள் எல்லாமே ரைட் ஃப்ரம் டைம் மேனேஜ்மெண்ட் டு கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நம்ம நம்ம டெக்ஸ்ட்லயும் நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளுடைய என்ன சொல்றது லிட்ரேச்சர் நம்மளுடைய இலக்கணம் இலக்கியங்களையும் சொல்லியிருக்காங்க இப்போ வெளியில நம்ம ஃபாரின் லாங்குவேஜ் புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ஃப்ரம் ஒர்க் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் டு எல்லா என்ன எது வந்து நம்மளுக்கு சூட் ஆகுது ஓகேங்களா அது புக்ஸ் ஓகே மேம் இப்ப நம்ம ஒரு ஒரு கோபத்தை ஒருத்தர் மேல நம்ம கோபம் வந்துட்டே இருக்கு வச்சுங்களா எக்ஸாம்பிள் சார் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன் மேல நமக்கு வந்து கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மேல இப்ப நம்ம அந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம அவளை அவாய்ட் பண்ண முடியல இப்ப நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணி ஆகணும் இந்த லைஃப்ல போய் ஆகணும் அது மாதிரி இருக்கும்போது நம்ம அகத்துல வேலையில நம்ம சொல்லிட்டா கூட நான் மாஸ்டர் அதாவது ஐயா கிட்ட சொன்னார்னா நம்ம உலகத்துல அகலம் இது பண்ணாவே கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கிளியர் ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஆன்சர் அது எப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ஓரளவு தெரியுது ஓகே இந்த இடத்துல நம்மளோட ஃபீலிங்ஸ காமிச்சா வேலை நடக்காது இப்ப நம்ம வந்து நம்மளோட க்ளோஸ் உறவினர்கள் கிட்ட நம்மளோட எமோஷனை நம்ம ஃப்ரீயா காமிச்சிடுறோம் ஏன் காமிச்சிடுறோம்னா ஒண்ணு நம்மளோட உரிமையால காமிச்சிடுறோம் ரெண்டாவது அவங்க பெருசா எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு கோவப்பட்டா நாளைக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆனா இதே நம்ம வந்து ஒரு நமக்கே ஒர்க் பண்றது ஈஸியா காமிக்கிறோம்ல சோ ஆனா இப்போ இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட கடன் கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம ரொம்ப கராரா நடந்துட்டோம்னா அவங்க குடுக்கறவங்க குடுக்காமே போயிருவான் ஓகே இல்ல இப்ப இந்த மாதிரி இப்ப நம்ம ஒருத்தங்க கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த இடத்துல நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது நம்ம உடனே வந்துட்டு நம்மளோட பாஸ்னே வச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நம்மளோட எமோஷனை காமிக்க முடியாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணும்னா நம்ம சொல்ல என்ன சொல்ல வர்றோமோ அத நம்ம சொல்லலாம் ஆனா சொல்ற விதம் தான் முக்கியம் ஓகே சோ மெசேஜ் நம்ம நம்மளோட விஷயத்த வந்து நமக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மெசேஜ வந்துட்டு அந்த சென்டர் கோர் ஆஃப் தி மெசேஜ் அவங்க அஃபெக்ட் பண்ணாம அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ நம்ம அத சொல்லிடலாம் இதுல என்ன நம்ம கீ பாயிண்ட் நோட் பண்ணோம்னா சொல்ற விதத்தை தான் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இப்ப வந்துட்டு இது நம்மளால முடியும்ங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் அப்பதான் நம்மளால அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப நம்ம வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளால நம்ம ரெகுலரா பண்றது இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓகே ஆனா இதே நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் இருக்கிற அன்னைக்கு நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு அந்த விஷயத்துக்காக நம்ம தயாராகி போறோம் இல்லையா அப்போ ஏன் போறோம் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற பட்சத்துல நம்ம போறோம் இப்ப நீங்க வந்துட்டு என்ன உங்க மைண்ட்ல போட்டுக்கணும்னா உள்ள எனக்கு எந்த எமோஷன் வேணா வரலாம்
ஆனா நான் வெளியில அத ஃபில்டர் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு எது பொருந்துமோ அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னு நீங்க உள்ள ஒரு ரூல் மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூல் ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் அது ஒரு அலாரம் மாதிரி அது பாப் அப் ஆகும். உங்களுக்கு கோவம் வரும், கோவத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓ நீ இப்ப கோவத்துக்கு கோவம் வருது அக்செப்ட் பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் கோவத்தை அக்செப்ட் பண்ணிப்போம், கோவம் வர்றது நேச்சுரல், ஆனா இந்த கோவத்தை இங்க பயன்படுத்த வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே இருந்தாலுமே எல்லாத்தையுமே எல்லா நேரத்திலயும் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, கோவம் வருது ஆனா அந்த சிச்சுவேஷன் வந்து அந்த கோவம் கெடுத்துடும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் இருக்கும்போது இருக்கும் நம்மளுக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த கோவத்தை அக்செப்ட் பண்ணிக்கும் போது அந்த கோவம் வந்து அந்த எப்ப ப்ராப்ளம் வருதுன்னா அந்த கோவம் வரக்கூடாதுன்னு நம்ம போராடும் போது அது இன்னும் ஈஸியா வெளியில வந்துடுது. ஓகேங்களா, கோவம் உள்ள வர்றது நேச்சுரல் தான், ஆனா இங்க இந்த சிச்சுவேஷன்ல நம்ம வேற மாதிரி டீல் பண்ணோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா அது ஈஸியா உங்களால உங்களுக்கு அந்த டைம் அந்த தாட் வரும். அதையும் மீறி உங்க கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வி ஆர் ஆல் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இந்த தடவை நான் தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது வந்து ஒரு 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 எண்ணத்தை நீங்க திருப்பி திருப்பி யோசிக்கும் போது அது உங்களோட ஹேபிட்டா உங்களுக்கே தெரியாம அது நாளைக்கு இப்போ சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது தட்டு தட்டு மாதிரி தட்டு தட்டு மாதிரி ஓட்டும், அதுக்கப்புறம் சைக்கிள் கஷ்டப்பட்டு ஓட்டவே வேணாம், பார்ட் ஆஃப் அவர் நேச்சர், இது என்னால முடியும் அப்படிங்கறத நம் எல்லாராலையுமே அது முடியும். நம் இப்போ நான் இன்னொரு ஐயா கிளாசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது வந்துட்டு, நம்ம வீட்டுல வந்து ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப ப்ரெஷியஸான பொருள், அது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு கீழே போட்டு உடச்சிடுறாங்க. இப்போ ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற யாரோ ஒருத்தங்க விவிஐபி வராங்க நம்ம வீட்டுக்கு, அவங்க எதேர்ச்சியா அதை உடைக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட கோவத்தை இப்போ நம்ம ஷார்ட் டெம்பர்ட் பர்சன்னே வச்சுக்கலாம், நம்ம ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் தான், அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஈஸியா நம்மளோட எமோஷன்ஸை காமிச்சிடுறோம். ஆனா அதே ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் அந்த விவிஐபி முன்னாடி நம்ம காமிக்கிறோமா? இப்ப நம்மளால நம்மளோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா அங்கேயும் நம்ம அப்படியே தானே பிஹேவ் பண்ணணும். நம்ம பண்றது இல்ல அப்படின்னா என்ன, அந்த ஒரு சின்ன கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இருக்குங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணாதான் அது வரும். அந்த ரூல வந்து இப்ப புறத்துலன்னு வரும்போது எல்லா ரூல்ஸுமே அப்ளை ஆகும். சோ புறத்துல நான் எப்படி இன்டர்னலா ஐ எம் அ ஃப்ரீ பர்சன், ஆனா புறத்துல நான் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிற ரூலை நீங்க உள்ள ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு தடவை நம்ம வெளியில எப்படி பிஹேவ் பண்றோமோ அப்ப அந்த ரூல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இன்டர்னலா கைட் பண்ணும். இப்ப நம்ம உள்ள ப்ரோக்ராம் பண்றது வந்து நம்ம மைண்ட்ல தான் மேடம் பண்ணோம். ஆமா, அகத்துல தான், எல்லாமே அகத்துல தான். அதுல எல்லாமே புறத்துல எல்லாமே வர்ச்சுவல் தான், நமக்கு எல்லாமே அகத்துல தான், அகத்துல தான் ரியல் வேர்ல்டே இருக்கு, புறமுமே அகத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கு. ஓகேங்களா, பிராக்டீஸ் தான். நன்றிங்க, நான் உங்களை மியூட் பண்றேன். வேற யாருக்காவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சங்கர நாராயணன், வணக்கம் மேடம். மேடம் எனக்கு இப்போ அகம்புறம் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு டவுட் ஒன்று வருது, அது என்னன்னா இப்போ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்ன்றலாம் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ஒன்று வச்சுட்டு விளைவுகள் பின்னால புறத்துல இது மாதிரி வருதுன்றதால அதை நம்ம வந்து கொஞ்சம் மாத்தி செய்யறது ரொம்ப நல்லதா படுது. ஆனா வந்து அந்த உள்ளவே வராம இருக்கிறதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறத வந்து எப்படி மேடம், ஏன்னா உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறதுன்றது வந்து அவாய்ட் பண்ணலாம் இல்லைங்களா, அதை எப்படி நம்ம வந்து பண்றதுன்றது தான் ஒரு க்வெஸ்சனா கேக்குது. சங்கர் நாராயண் சார், எனக்கு நீங்க கேக்குற கேள்வி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
நீங்க என்ன சொல்றீங்க உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாரு, அது எனக்கு புரியல. ஆக்சுவலா அது வந்துட்டு மேடம் உள்ள ஆக்சுவலா வந்து உள்ள வந்து கோபம் இருக்கு, ஆனா அந்த கோபத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துறதப்போ வந்து இனிமையா கொஞ்சம் நாசுக்கா அவ்வளவு பெரிய கோபத்தை வந்து நம்ம முழுமையா வெளிப்படுத்தாம கோபத்தை உள்ள வச்சுக்கிறோம், ஆனா வெளியில வந்து பாலிஷா பேசிடுறோம். அது வந்து நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு தீமையான ஒரு கருத்தா படுது இல்லைங்களா? அது ஏன் படுதுன்னா அது தெரியலன்னு நீங்க ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு அப்படி பிரச்சனை வருது. சரி, நீங்க வந்துட்டு எப்போ அது தப்புன்னா நீங்க வந்து ஒருத்தங்க தவறு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு ஒரு கோபம் வருது. ஓகே, ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல ஓ நீ பண்றது ரொம்ப நல்லது, ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா பண்ணிருக்க அப்படின்னு நீங்க ஆப்போசிட்டா நீங்க சொல்லும் போது அப்ப வந்து நீங்க தவறு செய்யறீங்க. இப்போ ஒருத்தங்க தவறு பண்றாங்கன்னா உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கோபம் வருது, ஆனா அது நீங்க சொல்ற விதத்துல நீங்க அத ரொம்ப ஹார்ஷ் அண்ட் ரூடாவும் சொல்லலாம். இல்ல இது பாரு நீ பண்றது இப்படி தப்பு, இதனால இப்படி இப்படி எல்லாம் ஆகும், நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ இத புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க விஷயம் அதே விஷயம் தான், பட் யுவர் டெலிவரி இஸ் டிஃப்ரெண்ட். யூ ஆர் நாட் நீங்க ஃபால்ஸா எதுவுமே இல்லாதத நீங்க எதுவும் சொல்லல, இருக்கிறத சொல்றீங்க, ஆனா சொல்ற விதத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, வர்றது எல்லாத்தையுமே உங்க ஒரு கடையில கடையில 100 சாமான இருக்கு, அந்த 100 சாமானுமே எப்பவுமே எல்லாரும் வந்து வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. வர்றவங்களுக்கு என்ன தேவையோ தேவையானது மட்டும்தான் வாங்குறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அகத்துல வந்துட்டு எவ்வளவோ உணர்ச்சிகள் எவ்வளவோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருந்தாலுமே வெளியில அது அது தேவைப்படுதா தேவைப்படலையான்னு அந்த சிச்சுவேஷனை பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஞானம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகேங்களா? இதுல எதுவும் தவறும் கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க நீங்க வந்து ஆப்போசிட்டா எதுவும் பிஹேவ் பண்ணல, இருக்கிறதோடைய இருக்கிறத வந்து நீங்க மாத்தி எதுவுமே சொல்லல. ஓகே மேம், தேங்க் யூ. புரியுதா? இதுல இது இது நம்ம ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அது ஓகே, இது தவறு அப்படின்னு அக்செப்ட் பண்ணோம்னா நம்மளால அதை யூஸே எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. இதுல இதுல ஒரே ஒரு ஒன் மோர் டவுட் வருது மேடம். இப்ப என்னன்னா நம்ம வந்து நம்மளை விட பெரியவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்றப்போ சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து அதை வெளிப்படுத்த முடியாம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா அது தப்பா ரைட்டுங்களா? இல்ல, நம்ம அந்த இடத்துல இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய எத்திக்ஸ்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ இது வந்துட்டு பீஷ்மர் பீஷ்மரோட சிச்சுவேஷன், அவருக்கு வந்துட்டு கிருஷ்ணன் கொடுத்த லெசன் என்னன்னா, நீங்க வந்துட்டு உங்களோட ஓல்டு ஐடியாலஜிஸ்லயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்க எப்போ எப்படி நடக்க நம்மளோட நம்ம ஒரு ரூல்னு வச்சுட்டு நம்ம எப்பவுமே அந்த ரூலோடவே இருக்கணும் அப்படிங்கறது கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ரூலை வந்து ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களை வந்துட்டு யூ கோ அஹெட் fight against Bhishma அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ நம்ம வந்துட்டு பெரியவங்களுடைய கருத்துக்களை கன்சிடர் பண்ணணும், ஆனா அவங்க வந்து டோட்டலாவே பழைய ஐடியாலஜிஸ் இல்ல அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு டோட்டலாவே அகெயின்ஸ்டா புரிஞ்சுக்காம இருக்கும் பொழுது அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம கடமை. ஆனா எல்லா இடங்கள்லயும் பண்ற விதம் மத்தவங்க கிட்ட சொல்றது தவறு கிடையாது, எப்படி சொல்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம சொல்ற கரெக்டான விதத்துல நம்ம அதே விஷயத்த நம்ம நம்மளோட நம்மளோட ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது தவறு கிடையாது, the way in which you express கரெக்டான 10 டோர் இருந்ததுன்னா அதுல 1 டோர் will be the right door. அவங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியுங்கிறது யார் யூ ஆர் க்ளோசர் டு த ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு கரெக்டா தெரியும் அந்த பர்சன் பத்தி, அவங்க எல்டரா இருந்தாலும் சரி இல்ல சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை டெலிவர் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஓகே மேடம், இதுல மெயின் கான்செப்ட் வந்து என்னன்னா நம்ம அந்த நேரத்துல கோபத்துல இருக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து என்னன்னா இதை வந்து எப்படி வெளிப்படுத்தலாமா வெளிப்படுத்த கூடாதா அப்படின்றத வந்து நம்ம அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து யாரையும் பாதிக்காத மாதிரி நம்ம புரிய வைக்கணும்ன்றதுதான் நீங்க சொன்ன ஒரு ஆனா இதுல தேர் ஆர் கேசஸ் வேர் பீப்புள் வந்து அடமெண்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப வந்துட்டு நம்ம அந்த ஓகே இதுதான் ரியாலிட்டி. இப்போ ஒரு ஒரு
மெட்டீரியலுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்டோனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரப்பருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கிளாஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த மாதிரி பீப்புள் ஆர் லைக் திஸ் அப்படின்னு விட்டுட்டு நம்மளால இதுல இந்த சிச்சுவேஷன்ல என்ன மேக்சிமம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா போக்கஸ் பண்ணோம்னா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த மேக்சிமம் தட் ஐ கேன் டூ அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு கிவ் யுவர் பெஸ்ட், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நன்றி மேடம், நன்றி மேடம். ஓகே, தேங்க்ஸ். சோ நான் உங்களை மியூட் பண்றேன். சுந்தரமூர்த்தி சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார். மேம், இப்ப அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல நம்ம விலகி போலாமா மேம்? அது மாதிரி விலகி போறது ஒன்னும் எனக்கு உங்க வாய்ஸ் கிளியர் தவறு இல்ல. நம்ம நம்முடைய இல்ல மேம், நமக்கு தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா ஒரு இது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டே இருக்குன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த அந்த சிச்சுவேஷன் நம்ம வெளியே வரலாமான்ற, வெளியே போயிடலாமான்ற. அதாவது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கு, கரெக்டா? அதுல இருந்து அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுன்னா அந்த எண்ணத்தை விட்டு வெளியில போயிடலாமான்னு கேக்குறீங்க. இல்ல, எண்ணத்தை விட்டு வெளியே போலான்னு சொல்லணும். அதாவது ஒரு நம்ம கோபுர சிச்சுவேஷன் வருது, ஒரு ஆபீஸ்லயே வருது வச்சுங்களேன், அத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவாய்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன். ஓ, அந்த இடத்தை விட்டு வெளியில போயிடலாமான்னு கேக்குறீங்களா? ஆ, கோவம் வந்த பிறகு இல்ல, வரதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி பிளான் இருக்கு, இது மாதிரி இருக்கு, நடந்து கூட அத கொஞ்சம் சிச்சுவேஷன் நகர்த்தலாமான்னு கேக்குறேன். அப்ஸ்காண்ட் ஆயிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல, இப்போ இது பாருங்களேன், அது போற எனக்கு ஒரு ஜாப் பிடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒர்க் பண்றேன், எனக்கு அதுக்கு ஒத்து வரல, எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அப்படின் போது நம்ம மைண்ட் மைண்டுக்கும் புறத்துக்கு ஒரு முரண்பாடு வருதுன்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம மைண்ட் சொல்றத நம்ம கேட்கணும்ன்ற மாதிரி தாட் வருது, நல்ல கருத்தா இருந்தா புறத்துல, அப்படி இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், அந்த முடிவெடுக்கலாமான்னு கேட்கணும். பார்த்துக்கலாம், இல்ல இல்ல, அதாவது நீங்க இந்த இடத்துல நீங்க அறிவோட ஹெல்ப் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்போ இது புறம் ரிலேட்டடான ஒரு சிச்சுவேஷன், புறத்துல உங்களுக்கு தெரியும் ஓகே ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஃபைல் மிஸ்ஸிங்கா போயிருச்சு உங்க ஆபீஸ்ல அப்படின்னு வச்சுக்கலாம், உங்க பாஸ் வந்து பயங்கரமா திட்ட போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரியுது, இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா, இன்னைக்கு போக வேணாமா, இல்ல வேற ஏதாவது சொல்லிடலாமா, எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி கேசஸ்ல எது அப்ரோப்ரியேட்டா இருக்கும் அப்படின்னு நம்மளோட அறிவோட ஹெல்ப் வச்சுட்டு இதோட கான்சிக்வன்சஸ கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி பாக்கலாம். ஓகேங்களா, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வரும் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. நம்மளோட மனசு வந்து நிறைய விஷயங்களை பிரதிபலிச்சு காமிக்கும். இங்க இருந்து நம்ம டெல்லி போகணும் அப்படின்னா நம்ம எப்படி போறது, ஃபிளைட்ல போலாமா, இந்த வாரம் போலாமா, அடுத்த மாசம் போலாமா, ஃபிளைட்ல போலாமா, கார்ல போலாமா, நடந்து போலாமா, நடந்து போலான்னு கூட சொல்லும், ஆனா புத்தி என்ன சொல்லும், நடக்காத, நடந்தா கால் வலிக்கும், அவ்வளவுதான், நாலு நாளுக்கு அப்புறம் நீ ஃபிளாட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லும். அதே மாதிரிதான் இப்போ உங்களோட பாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் ஆபீஸ் போயிட்டு ஐ ஹாவ் டு ஃபேஸ் தி ப்ராப்ளம், இஃப் யூ டோன்ட் ஃபேஸ் தி ப்ராப்ளம் என்ன வந்து அவரோட நேச்சர் இந்த மாதிரி, அவரோட நேச்சர் வந்து ஹி மைட் பி அ பர்சன் ஹூ வில் பி சின்ன சின்ன விஷயங்களை ப்ளோ அவுட் பண்ற மாதிரி ஒரு பர்சனா இருக்கலாம். ஓகே, சில பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா வேற எதுவும் ரிவெஞ்ச் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ இது அவங்களுடைய நேச்சர், அந்த அந்த ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் வச்சுட்டு இந்த ப்ராப்ளம நேருக்கு நேர் ஹேண்டில் பண்றதா, இல்ல இந்த ப்ராப்ளம் நம்ம ஒதுங்கி போறது பெட்டரா. இப்போ நம்ம ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இண்டிகேட்டர்ல நிறைய பக்கத்துல இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இண்டிகேட்டர்ல தெரியுது, டூ வீலரா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம்? அந்த இப்ப நம்ம பக்கத்துலயே ஒரு பிடிசி பஸ் ரொம்ப க்ளோஸா வந்ததுன்னா நான் இப்படிதான் போயிட்டு இருப்பேன்னு போறது கிடையாது. அப்ப நம்ம கொஞ்சம் விலகி போறோம், ஆம்புலன்ஸ் வருது, நம்ம விலகி போறோம், விலகி போறது தப்பு கிடையாது, ஆனா தேவையான இடத்துல நம்ம பண்றது அது கரெக்ட். ஓகே, சோ எப்ப தேவை தேவையில்லைங்கிறது அந்த சிச்சுவேஷனுக்கு ஓகேன்னு நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு நம்மளோட அறிவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளோட அறிவுல குறைபாடு இருக்கு, நம்மளுக்கு அதுல வந்து நம்ம எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு ஒரு எக்ஸ்பர்ட்ட கேட்டு முடிவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம அப்ஸ்காண்ட் ஆறது தப்பு கிடையாது, ஆனா எந்த சிச்சுவேஷன்ல அப்ஸ்காண்ட் ஆறோம், எந்த சிச்சுவேஷன்ல அப்ஸ்காண்ட் ஆக கூடாது. இந்த இடத்துல அப்ஸ்காண்ட் ஆனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி பெரிய பிரச்சனை, இதே பிரச்சனை டபுள் டைம் மேக்னிஃபை ஆகி வரும். அதுக்கு இப்பவே அது சின்னதா இருக்கும் போதே ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கூட ஒன் ஆஃப் த வே. ஆனா ஆஃப் த பத்து வேல எந்த வே இந்த சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும் அப்படின்னு ஃபில்டர் பண்றதுக்கு நம்மளோட அறிவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல உங்களோட கொலீக்ஸ் தான் சரியில்லை, ஒரு மாதிரி இரிட்டேஷன் என்விரான்மெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த தொழிலை விட்டுட்டு வந்துட்டு வேற தொழில் கூட ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதான் நீங்க யார் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களோ அந்த ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம மனசே 10 ideas 100 ideas காமிக்கும். ஆனா அந்த 100 ideas மேல நம்ம அறிவை வச்சுட்டு அதை இது ஓகே இது ஓகே இல்ல அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். We can choose. ஓகேங்களா? ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து there is no one solution. அந்த சிச்சுவேஷனுக்கு அதான் நான் ரெகுலரா சொல்வேன், இப்ப எதுவுமே நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்ப கத்தி அப்படிங்கறது எங்க எப்போ எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, சோ நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் விட்டு இப்போ ஒரு ஒரு நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டா கோபம் வருது, சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அந்த இடத்த விட்டு நம்ம விலகிடலாமா அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு அது வந்து அப்ரோப்ரியேட்டா இருக்கலாம், அந்த சிச்சுவேஷனுக்கு அது அப்ரோப்ரியேட்டா இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஆனா அந்த டெசிஷன் எடுக்கிறது யாருன்னா ஹூ இஸ் ஃபேஸிங் தட் ப்ராப்ளம். இப்போ நீங்க அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட்ல நீங்க யோசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு யோசிங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நீங்க யார நம்புறீங்களோ இல்ல உங்களுக்கு இவங்க இதுல ரொம்ப பெட்டரா சொல்லுவாங்க ஐடியா சொல்லுவாங்க அப்படின்னு கன்ஃபைட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபைட் பண்ணுங்க. கன்ஃபைட் பண்ண முடியாது, இது ரொம்ப பர்சனல் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்ம அறிவு சொல்றதை கேக்குறதா மனசு சொல்றது கேக்குறதா? அறிவு சொல்றது புறத்துல ஓகே, அறிவு புறத்துல செயல்படும் போது 100% ஓகே. அறிவு தன்னைத்தானே நிர்வாகம் பண்ணும் பொழுதுதான் அது ஃபெயிலியர் ஆகுது. அறிவை வந்து யூஸ் பண்ணணும், வெளியில யூஸ் பண்ணணும், உள்ள யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நீங்க சொல்ற சிச்சுவேஷன் வெளி சிச்சுவேஷன், ஓகேங்களா? தாராளமா யூஸ் பண்றீங்க, 100% யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? மகேஸ்வரன் சார், ஹலோ சார், சொல்லுங்க. குட் ஈவினிங். எண்ணங்களும் அரை வினாடி தான், ஒரு ஹாஃப் மினிட் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ புரிதல் இருக்கு. சில நேரத்துல சந்தோஷமோ துக்கமோ வரும்போது ரொம்ப நேரம் நீடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இது நம்ம ரெஃப்ரெஷ் பண்றதுனால இருக்குங்களா, இல்ல இயற்கையாவே மனசுல சில இன்ப நாட்டம் இருக்கிறதுனால ஒருவர் புடிச்சு வச்சுக்குதுங்களா? ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஒரு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, ஒரு சில டைம்ஸ் ஒரு சேட்னஸ் வந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் டே வரைக்கும் ஒரு ஒன் டே வரைக்கும் சேட்னஸ் போகுது. சோ இது எப்படி நம்ம புரிஞ்சிருக்கிறோம் நல்லா, பட் இது 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 இயற்கைன்னு நம்ம நினைச்சு விட்டுறலாமா, இல்ல அது எப்படி ஓவர் கம் பண்றது? இல்ல, நீ இப்போ உங்களுக்கு நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? இல்ல, நான் ரொம்ப நாளா இருக்கேன், ஆல்மோஸ்ட் 3 months இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த தாட் அண்ட் திங்கிங் கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எஸ் கரெக்ட். ஓகே, சோ இப்போ வந்துட்டு this is a very good question. இப்போ நமக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ஃபீலிங் வந்து கண்டினியூவா இருக்கு அப்படின்னா ஒரு நீங்க எப்போ அது அது ரிலேட்டடா கான்சியஸ் ஆறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, இல்ல 1 hour நீங்க துக்கமா இருக்கீங்க, இல்ல 1 hour நீங்க கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நீ வந்து ஓகே நான் தொடர்ந்து இந்த நிலையில இருக்கேன் அப்படிங்கும் போது இதை நானா இயக்கிட்டு இருக்கேன்னா இல்ல நான் இயக்காம அதே வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத நீங்க ஒரு உங்களுக்கே ஒரு க்வெஸ்சன் மாதிரி அந்த கான்சியஸ் வரும்போது நீங்க அது எஃபர்ட் இல்லாமலே நீங்க அதை யோசிப்பீங்க. இப்போ ஒரு
ஒரு கிளியர் பாண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுல நான் வந்து கல்லு போடுறேன், ரிப்பிள் வருது, கல்லு போடுறேன், ரிப்பிள் வருது, கல்லு போடுறேன், ரிப்பிள் வருது. நான் கல்லு போட போட ரிப்பிள் வந்துட்டே இருக்கு. சோ அங்க வர்ற ரிப்பிள்கான காரணம் என்னன்னா வெளியில இருந்து கல்லு வருது, ஓகேங்களா? சோ வெளியில இருந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அது உள்ள வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு கொடுக்குது. அது வெளியில இருந்து வர்ற பட்சத்துல அது இட்ஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஆனா நம்மளா உள்ள வந்ததை வந்து நம்ம நினைச்சிட்டே இருக்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம அந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்றோம், அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்துட்டு ஓகே நான் இதை வந்துட்டு ரெனியூ பண்ணல, அந்த ஃபீலிங்கே தான் அப்படியே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நம்மளுக்கே கிடைச்சதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அதை ஃப்ரீயா விட்டுடணும். நம்ம வந்துட்டு அதை ஃப்ரீயா விட்டுடணும். நீ வந்த தாட் சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். எவ்வளவு நேரம் நீ எப்ப வேணா வா, எவ்வளவு நேரம் வேணா இரு, எப்ப வேணா போ அப்படின்னு நம்ம அதை கண்டுக்க வேண்டாம். ஓகே, அது நம்ம கண்டுக்காம எந்த புறத்துல மட்டும் நம்மளோட கவனம் இருக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா அது வந்தது சீக்கிரமாவே போயிடும். ஆனா நம்ம வந்து எப்ப வந்து அதை சரி பண்ண நம்ம ஏதாவது ட்ரை பண்ணோம்னா அது என்ன ஆகும், அதோட லைஃப் லாங்கிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, சோ நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா உங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு ஃபீலிங்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும்போது நான் இதை வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்றேன்னா இல்ல இது வந்து இந்த ஃபீலிங் என்னோட தொடர்ந்து இருக்கா அப்படின்ட்டு. சோ எந்த ஃபீலிங் வந்தாலும் அக்செப்ட் இட். ஓகே, இட்ஸ் நேச்சுரல். இன்டர்னலா என்னோட அகத்துல வந்து எப்படி வானத்துல வந்துட்டு கிளவுட்ஸ் வந்துட்டு வருது போகுது. இப்போ ஆன கிளவுடி டே, கிளவுட் இருந்துட்டே தானே இருக்கு. ஆன சன்னி டே எந்த கிளவுடுமே இல்ல. சோ ஜஸ்ட் கீப் வென் யூ நோ தட் நீங்க ஒரு ஃபீலிங்ல தொடர்ந்து இருக்கீங்கன்னா இட்ஸ் நேச்சுரல், இட்ஸ் ஜஸ்ட் லைக் த ஸ்கை அண்ட் த கிளவுட்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜை வந்து நீங்க இதுக்கு டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி அதர் டைம் உங்களுக்கு இந்த ஸ்கை அண்ட் கிளவுட் எக்ஸாம்பிள் உங்க மனசுல பாப் அப் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்பெல்லாம் நீங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ, நீங்க எப்போ அதுக்கு கோ அஹெட் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டீங்களோ இட் வில் ஸ்டாப் பாதரிங் யூ. வென் யூ டோன்ட் பாதர் அ தாட், த தாட் வில் நாட் பாதர் யூ. மகேஸ்வரன் சார், ஐ ட்ரை டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். உங்களுக்கு இது கன்வின்சிங்கா இருந்ததா ஆர் யூ வாண்ட் இதை நானா வந்து ரெனியூ பண்றேனா இல்ல தானாவே வருதா அப்படிங்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு. அதுவும் எப்ப உங்களுக்கு கான்சியஸ் நீங்க அவேரா இருக்கீங்களோ அப்ப நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற பட்சத்துல நீங்க அதை எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ ஆன் கிளவுடி டே த டே ஃபுல் த ஸ்கை இஸ் கிளவுடி ஒன்லி. ஓகே, அண்ட் இட் இஸ் நேச்சுரல் ஃபார் இட் டு பி. ஓகே, உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், இல்ல ஒரு வாரம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் செட் பண்ணல. எனக்கு எப்பவுமே இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு நீங்க எதுவும் ரூல் செட் பண்ணாத பட்சத்துல அது வரும், இருக்கும், போகும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எப்படி ஒரு சந்தோஷகரமான ஒரு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப துக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போத் ஆர் இம்மெட்டீரியல் இன் யுவர் இன்சைட் வேர்ல்ட். இன்சைட் வேர்ல்ட்ல எதுக்குமே எல்லாத்துக்குமே வேல்யூ ஜீரோ தான். எவ்ரிதிங் இஸ் மல்டிப்ளைட் வித் ஜீரோ. Everything is added with zero. Everything is subtracted with zero. Okay, Mila. Yeah, yeah, sure. Super. Thank you. Thank you so much. Okay, Mila. Thanks. Thank you so much. Thanks. Bye. Saravan and Kumar, sir, I'll unmute you. Good evening, madam. Good evening, Saravan, sir. இப்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்க சில சிச்சுவேஷன் இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் வர்றதுதான். இப்போ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு கோபத்தை தூண்டுற மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும், ஆஃபீஸில் வீட்டில எல்லாம் வரும். இப்போ வந்து இத்தனை நாள் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்போம், ஜென்ரலி அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருப்போம். சடன்லி வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இப்போ
கொஞ்சம் நிதானம் பண்ணி யோசிச்சு நிதானம் யோசிச்சு கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணி கோபத்தை காட்டாம கொஞ்சம் பொலைட்டா பிஹேவ் பண்ணும்போது திடீர்னு சடன் சேஞ்சஸ் அவங்க நோட் பண்ணி என்ன இவங்க பிஹேவியரை கொஞ்சம் மாறுது ஏதோ அப்படின்னு கொஞ்சம் டவுட் வராதா இந்த மாதிரி யாருக்கு டவுட் வருது அதர் பர்சன் நம்ம யாரோட இன்டராக்ட் பண்றோமோ ஓகே அப்படி வந்து இவங்க வந்து இன்னும் உங்களை பொறுமை மாறிட்டாங்களா மாறிட்டாங்களா ஒருவேளை இன்னும் பொறுமையை சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி வேணும்னே கிரியேட் பண்றாங்களா வேணும்னே உங்களை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்றாங்களா அந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஓகே எவ்வளவு இப்போ நம்ம இது ஷாப்ஸ் எல்லாம் பண்றது இல்லையா லோட் ஸ்ட்ரெஸ் லோட் டெஸ்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு போட்டுமே நீங்களே பாருங்க எவ்வளவுதான் தாங்குதுன்னு எவ்வளவு அடிச்சா தாங்குறோம்னு பாப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையே இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு கேம் மாதிரி ஆமா சோ யூ டேக் இட் ஆன் எ லைட்டர் நோட் ஆமா ஓகே உங்களுக்கு ஏதாவது क्वेश्चन இருக்கா இல்ல மேடம் ஓகே சூப்பர் வெரி குட் சரி நான் உங்களை மியூட் பண்றேன் வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கை ரைஸ் பண்ணுங்க வணக்கம் மேடம் மீண்டும் முன்னாடி மேடம் இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார் கூட இதுக்கு முன்னே பேசுறப்போ மகிழ்ச்சி துன்பம் அப்படின்னு சொல்ற ரெண்டு கான்செப்ட் வச்சு சொல்லியிருந்தாங்க இப்போ பொதுவா வந்து கொஞ்சம் அதான் மேடம் இல்ல மேடம் இந்த மகிழ்ச்சி துன்பம் அப்படின்னு இருக்கிறப்போ லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை சொல்லிட்டு இருக்காங்க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்ம ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குது மனசு சிலது பிடிக்கலன்னா கொஞ்சம் தூரம் எடுத்து வச்சுட்டு அது நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம் அது வந்து பொருந்துமா பொருந்தலையா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க இதுல நம்ம வெவ்வேறு இதுல வந்து ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா நம்ம எப்பவுமே நியூட்ரலா இருக்கிறது நல்லதுன்றதுதான் நல்லதா மேடம் இல்ல அது இருக்குறத அப்படியே பார்த்துட்டே இருக்குறது நல்லதுங்களா இது பாருங்க இப்போ நம்ம வந்து எனக்கு நீங்க கேக்குற क्वेश्चन புரிஞ்சது அதான் மேடம் ஐ ட்ரை டு நீங்க சொன்ன क्वेश्चनயே நான் வந்து ரிபீட் பண்ண ட்ரை பண்றேன் நான் நீங்க கேட்ட கேள்வியக்கு வந்து கரெக்ட்டா புரிஞ்சிருக்கேனா அப்படிட்டு நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி துன்பம் ரெண்டும் இருக்கு ஆனா ஆக்சுவலா மகிழ்ச்சி இருந்தா பொதுவா நம்ம நல்லா இயங்குறோம் நல்லா நல்ல ஒரு வாழ்க்கை வாழறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு நினைக்குது துன்பம் சொன்னா ஏதோ ஒரு ரீசன் அப்படி நம்ம வந்து நம்ம அறிவை வந்து சரியான அளவுல பயன்படுத்தாதால துன்பம் ஏற்படுது அறிவின் குறைபாடுதான் வந்து துன்பங்களுக்கு காரணமா இருக்கு அறிவை வந்து சரியா பயன்படுத்தினா அதுக்கு இன்பத்துக்கான காரணமா இருக்குன்றத நம்ம படிச்சிருக்கிறத வச்சு நம்ம பாக்குறோம் சோ அப்படி பாக்குறப்போ இன்பம் வர்றப்போ ரொம்ப துள்ளல் அதிகமாகவோ அல்லது துன்பம் வர்றப்போ டல்லாவோ ஆகக்கூடாதுன்றதும் நமக்கும் தெரியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து நம்ம அப்போ அந்த சந்தோஷத்தை தேடி நம்ம போய் அலையாம எந்த நேரமும் நம்ம நியூட்ரலா இருக்கிற மாதிரி பற்றும் படாம அது ஓடுற தண்ணி அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த தண்ணியில எது வேணா வரலாம் எது வேணா போலாம் அது நம்ம நியூட்ரலாவே இருக்கணுமான்றது என்னுடைய கான்செப்ட் ஒரே ஒரு கரு ஒரே ஒரு கேள்வி இருக்கணுமா நியூட்ரல்னா அதாவது சந்தோஷம் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எதுவுமே பார்க்காம நம்ம நான் மதில் மேல் பூனையுமா இந்த பக்கம் சாராம அந்த பக்கம் சாராம மதில் மேல் பூனை மாதிரியே இருந்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படிங்கறத கேள்வி சோ இப்போ உங்களுக்கான என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதுல அப்படின்னா சந்தோஷப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ல சந்தோஷப்படுங்க துக்கப்பட வேண்டிய சிச்சுவேஷன்ல துக்கப்படுங்க ஆனா அந்த சிச்சுவேஷனோடைய லிமிட்ஸ் தாண்டாம அதனால நம்மளோ மத்தவங்களோ பாதிப்படையாமனா ஆக்சுவலி நீங்க அந்த மாதிரி நிலைமையில சந்தோஷம் வந்தாலும் எலிவேட் ஆகாம துக்கம் வந்தாலும் டிப்ரெஸ் ஆகாம அந்த மாதிரி ஒரு
நடு லைன்ல நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? we have we are human beings with... ஓகேங்களா? உணர்ச்சிகள் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வெளிப்படுத்துறதுனால நம்மளுக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய பாதிப்பு இல்லங்கிற பட்சத்துல நம்ம அந்த நம்மளோட எமோஷனை வெளிப்படுத்தலாம். ஆனா எப்போ வந்து அளவு மீறி போகும்போது எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமழ்தும் நஞ்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுறதுக்கு மேல நம்மளோட எமோஷனை நம்ம கண்ட்ரோல் மேல நம்மளுக்கு உள்ள வந்து வி ஹாவ் நோ ரைட்ஸ் டு கண்ட்ரோல். பட் ஆனா வெளியில வந்து இருக்கிறத வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குற ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டி நம்மளோட அறிவுக்கு இருக்கு. ஓகே, அதை வந்து நம்ம வெளியில யூஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ரோப்ரியேட்டா இருந்ததுன்னா கோ அண்ட் என்ஜாய். உங்களுக்கு முன்னாடி ஒரு டேஸ்டியான ஃபுட் இருக்கு, நீங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். அந்த இடத்துல நான் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டேன் இந்த ஃபுட்டை பார்த்துட்டு அப்படின்னு நம்ம வந்து ஒரு 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 மாங்க் மாதிரி ஒரு லைஃப் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஸோ இந்த இந்த நம்மளோட பிரவாகம் கான்செப்டை வந்து நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு விஷயத்தையுமே லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் என்ன சொல்றது சோ மச் ஆஃப் மேஜிக் அண்ட் மிஸ்ட்ரி அண்ட் சர்ப்ரைசஸ் and it is full of wonder and awe. இந்த ஒரு கிரியேஷனை வந்துட்டு த்ரூ ஆல் ஆர் எவ்வளோ மேக்ஸிமமாக நம்மளோட சென்சஸ் மூலியமாக நம்ம சைட் மூலியமா நம்மளோட டச் மூலியமா ஃப்ராக்ரன்ஸ் மூலியமா எப்படிலாம் நம்ம லைஃப்பை வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி எவ்வளோ நல்லா நம்ம ப்ராடக்ட் தேவையில்லாத எமோஷனில் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கில் வந்து நம்மளோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ எவ்வளோ ரியல் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ ப்ரொடக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவு நம்மளால பண்ண முடியும். இப்போ இங்கே ப்ராப்ளம் ஆக்சுவலாக எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நம்ம வந்துட்டு அந்த அறிவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த தான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பகவத்யா சொல்றது என்னன்னா ரோட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, திடீர்னு கல் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. கல்லு தடுக்கி கீழே விழுகும் பொழுது அவருக்கு கோபம் வருது. ஓகே, அப்போ கோபம் வந்து யார் இந்த கல்ல நடு ரோட்ல போட்டது அப்படின்னு அவர் கோபம் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த கல்ல பார்க்கும்போது அது தங்க கட்டியாது, தங்க கட்டி. இப்போ கீழே விழுந்தது நம்மளுடைய சென்சஸ் வந்துட்டு பெயின் இண்டிகேட் பண்ணுது, ஓ கால விழுந்துட்டேன் இப்படி பெயின் ஆயிருக்கு, அப்புறம் எது பெயின் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு அந்த கல்ல பாக்குறது வரைக்கும் சென்சஸ் கிரியேட் பண்ணுது. அந்த சென்ஸ் அது பார்த்த உடனேயே அது என்ன மாதிரி கல், அது வெறும் கருங்கல்லா இல்ல செங்கல்லா இல்ல தங்க கட்டியா என்னன்னு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி அந்த பொருளை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதும் அறிவு. அந்த இடத்துலயும் பிரச்சனை கிடையாது. தங்கத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, செங்கலுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, கருங்கலுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு லேபிள்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி நான் தங்கத்தை பத்தி நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதோட வேல்யூ என்ன, செங்கலோட வேல்யூ என்ன, அதனால நமக்கு என்ன ஆதாயம், இதனால என்ன ஆதாயம் அப்படின்னு நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த நினைவாளிகளை வச்சுட்டு மெமரியை வச்சுட்டு அப்ப இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ இப்பவும் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, அப்ப அந்த இடத்துல அந்த தங்க கட்டியை நம்ம வந்து பத்திரமா த சேம் பர்சன் செங்கலா இருந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரு, தங்க கட்டியா இருந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரு. ஸோ ப்ராப்ளம் எங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்போம், அது அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஒப்பீனியன் வந்துட்டு சூட்டா இருந்திருக்கும். ஆனா அதே தான் வந்துட்டு நம்ம தொடர்ந்து மற்ற விஷயங்களுக்கும் பார்க்கும்போது அப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல அது சூட் ஆகலாம், சூட் ஆகாமலும் போகலாம். இப்போ வி ஆர் சோ க்ளூட் ஆர் வி ஆர் சோ அட்டாச்ட் டு அவர் மெமரி அண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அந்த அவ்வளோ அட்டாச்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறது தான் ஞானமே. ஓகே, அப்ப அப்படி நடந்தது, இப்போ இப்படி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது வி பிகம் மோர் ஓபன் மைண்டட், வி பிகம் மோர் பிராட் மைண்டட் அண்ட் வி ஆர் மோர் க்ளோஸ் டு தி ரியாலிட்டி. ஓகே சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், எனக்கு ஐ வாண்ட் டு அன்மியூட் யூ, பட் ஆனா நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டேன். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஓகே மேம் கிளியர் ஆயிடுச்சு மேடம். ஓகே சூப்பர், ஓகே மேம்,
ஓகே थैंक यू थैंक यू थैंक यू சரவண குமார் சார் கேக்குதுங்களா சரவண குமார் சார் ஹலோ கேக்குது ஹலோ இப்போ இந்த புரிதல்ல வந்து நம்ம 100% கன்ஃபார்மா இருக்கோம்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து டவுட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வராம போயிடுமோ அந்த மாதிரி வருமா கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு எது புரியணுமோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரிலேட்டடான கேள்வி கேட்க மாட்டீங்க மத்த விஷயங்கள் வேற எவ்வளவு இப்போ உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடா வேற ஏதாவது கேள்வி இருக்கலாம் ஜென்ரலா நம்ம என்ன நம்மளோட இப்ப இதுல என்னன்னா நம்மளுக்கு நம்மளோட அறிவே வந்து சிற்றறிவுதான் நமக்கு தெரிஞ்சது கட்டுறது கையளவு கல் அல்லது உலக அளவு சோ அது வந்து அது ரிலேட்டட் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஜென்ரலா ஞானம் அப்படி ஞானி அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சிடணும் என்ன வித்தியாசம்னா யதார்த்தமா இருக்கிறத இருக்கிற மாதிரி உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க ஒரு சிம்பிளான லைஃப் லீட் பண்ணிட்டு போறாங்க சோ நம்மளும் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துருவோம் ஓகே அதாவது புறத்துல வந்து புற விஷயங்கள் புற சூழ்நிலைகள்ல வேணா டவுட் வரலாம் அதுக்கு வந்து நிறைய பேரை கேட்டுக்கலாம் இல்லீங்களா இப்ப நம்மளே ஒரு 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 நேரம் இல்லைன்னா ஒரு நில தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு நம்ம மேல இப்ப எப்படி நம்ம வந்துட்டு மத்தவங்க மேலயும் நம்ம ஹார்ஷா இல்லாத மாதிரி நம்ம மேலயும் நம்ம ஹார்ஷா இருக்க மாட்டோம் பரவாயில்ல ஓகே நான் இந்த தடவை தெரியாம பண்ணிட்டேன் ஆனா அடுத்த தடவை நம்ம வந்துட்டு இத கவனத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அது அதாவது ஒரு அந்த தவறோ இல்ல இதுவோ நம்மள கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையோ அது நம்மள துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது வேற யாராவது க்வெஸ்சன் கேக்குறதுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாருக்கும் எந்த க்வெஸ்சன் இல்லைனா இதோட இந்த டிஸ்கஷன் முடிச்சுக்கலாமா பாபுலால் சார் நான் உங்களை அன்மியூட் பண்றேன் இங்க இருக்கீங்க இங்க இருக்கீங்க நீங்க அன்மியூட்ல தான் இருக்கீங்க பாபுலால் சார் சொல்லுங்க ஓ ஐ திங்க் இதுக்கப்புறம் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல நம்ம இப்ப எப்படி ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணுமா நானு ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாங்க அங்க ஸ்ட்ரீமிங் கேன் பி ஸ்டாப் மேல அது மேல லைவ் இருக்குல மேல அங்க டச் பண்ணுங்க தட் லைவ் ஸ்ட்ரீம் தட் யூ கேன் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லைவ் ஸ்ட்ரீம் யா ஓகே சோ சோ நவ ஃபேஸ்புக் இஸ் ஓவர் நவ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிரவும் நவ ஜூம் யூ நோ ஓகே தட் மீன்ஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங் பண்ணுங்க